வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இப்பொழுது விஜய் டிவியில் பிக் பாஸ் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி பரபரப்பாக ஒரு களத்தில் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கின்றன. பலர் பிக்பாஸ் நிகழ்ச்சியை மையப்படுத்தி தங்களுடைய வலையொலிகளிலே தகவல்களை பரிமாறிக்கொண்டு இருக்கிறார்கள். நமக்கும் சில நண்பர்கள் கருத்துக்களை அனுப்பியிருந்தார்கள். நீங்கள் தமிழ் விடயங்களை குறித்தும் ஈழம் சார்ந்த விடயங்களை குறித்தும் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். சற்று அதிலிருந்து நீங்கள் விடுப்பெடுத்து அல்லது அதிலிருந்து சற்று தள்ளி தற்பொழுது பிக்பாஸ் நிகழ்ச்சிகளை மையப்படுத்திய செய்திகளை நீங்கள் வெளியிடலாமே, அதனால் உங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலி மக்கள் மத்தியில் சற்று பிரபலம் அடைவதற்கான ஒரு களத்தை அது எட்டுமே என்ற கருத்துக்களை அவர்கள் நமக்கு அனுப்பியிருந்தார்கள். உண்மையிலே நம் மீது கொண்ட நலத்தின் காரணமாகவும் நம் மீது கொண்ட பற்றின் காரணமாகவும் அவர்கள் இதுபோன்ற கருத்துக்களை நமக்கு மின்னஞ்சலில் அனுப்பியிருக்கிறார்கள் என்கின்ற பொழுது நாம் அதை ஒரு மகிழ்வின் நிகழ்வாகத்தான் பார்க்க முடிகிறது. ஆனால் பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற வலையொலியை நாங்கள் தொடங்கிய பொழுது எங்களுக்கு தோன்றிய ஒரே களம் நாம் உச்சரிக்கின்ற மொழி தமிழ். இந்த தமிழ் மொழியை மையப்படுத்திய தகவல்களை மட்டும்தான் நாம் எடுத்து வைக்க வேண்டும். அதுபோல ஈழம் சார்ந்த விடயங்களை குறித்த தகவல்களை நாம் முதன்மையாக எடுத்து வைக்க வேண்டும். அதற்கு காரணம், உலக வரலாற்றில் தமிழர்களை குறித்து பேசுகின்ற பொழுது ராஜராஜ சோழனை குறித்து பேசுவார்கள், அவருடைய வீரம். ராஜேந்திர சோழனை குறித்து பேசுவார்கள், கரிகாலனை குறித்து பேசுவார்கள், அவர் கட்டிய கல்லணையை மையப்படுத்தி. இப்படி குறிப்பிட்ட சில பதிவுகள் தமிழர்கள் என்கின்ற அடையாளத்தை உலக வரைபடத்தில் உயர்வாக கொண்டு சென்றிருக்கின்றன. ஆனால் இந்த காலகட்டத்தில், சுமார் 2000 வருடம் காலகட்டத்தில், தமிழன் என்றால் வீரம் என்கின்ற அடையாளத்தை கொண்டு வந்து நிறுத்தியதில் ஈழமும் ஈழம் சார்ந்த அந்த சொந்தங்களுக்கு தான் உரிமை இருக்கிறது. நாம் எங்கு வெளிநாடுகளுக்கு சென்று தமிழர் என்று கூறினால் கூட நீங்கள் இலங்கையை சார்ந்தவர்களா அல்லது ஈழத்தை சார்ந்தவர்களா என்கின்ற கேள்வியை தான் வைப்பார்கள். அப்படி என்றால் தமிழர்கள் என்கின்ற அடையாளம் சொல்லப்படுகின்ற பொழுது அது ஈழம் என்கின்ற மண்ணை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறது. எனவே தமிழ் ஈழம் சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய தகவல்களை எடுத்து வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தோம். பல ஊடகங்கள் அல்லது பல வலையொலிகள் எங்களுக்கு பின்னால் தொடங்கப்பட்டு அவைகள் உயர்வான இடத்திற்கு சென்று விட்டன. ஆனால் நாங்கள் இன்றும் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். அந்த களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அந்த ஒரே எண்ணம், இந்த வலையொலியில் தமிழ் சார்ந்த விடயங்களை மட்டும் நாம் வைத்தால் போதும் என்பதுதான். சில நண்பர்கள் நம் மீது விமர்சனங்கள் வைப்பார்கள். உங்களுடைய அரசியல் பார்வைகள் தெளிவாக இல்லை அல்லது உங்களுடைய அரசியல் பார்வைகள் தெளிவற்றதாக இருக்கிறது என்ற தகவல்கள் எல்லாம் குறிப்பிடுவார்கள். அப்படி குறிப்பிடுகின்ற பொழுது அரசியல் பார்வைகளை தேடி நாம் பயணிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அது நமக்கு கொடுக்கும். அது அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லியிருக்கிறோம். ஆனால் ஈழம் சார்ந்த விடயங்களை தவிர உங்களால் வேறு எதுவும், அல்லது தமிழ் சார்ந்த விடயங்களை தவிர உங்களால் வேறு எதுவும் பேச முடியாதா என்ற வக்கணையை கூட ஒரு சிலர் எங்கள் மீது திணித்திருக்கிறார்கள். ஆயினும் களத்தில் நாங்கள் இதுவரை வார்த்தை வாளெடுத்து போராடி கொண்டுதான் இருக்கிறோம். எனவே பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஈழத்தை சார்ந்த பெண்மணி ஒருவர் கலந்து கொண்டிருக்கிறார் என்பது மகிழ்வான விடயம்தான். ஆனால் அதை முதன்மைப்படுத்தி இங்கு பேசுவதும், பிக்பாஸை முதன்மைப்படுத்தி இங்கு களம் வைப்பதும் வியாபார யுக்திக்கு அது சரியாக இருக்கும். ஆனால் தமிழ் சார்ந்த விடயத்தை குறித்து பேசுவதற்கு அது சரியாக இருக்காது என்பதால் நண்பர்களுடைய கருத்தை சற்று புறந்தள்ளிவிட்டு தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்து மட்டுமே எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற வலையொலி பேசும் என்பதை நான் இங்கு உறுதியாக எடுத்து வைக்கிறேன். ஒருவேளை நாங்கள் வெளியிடுகின்ற காணொலிகளை பார்ப்பதற்காக தமிழர்கள் தயாராக இல்லை என்கின்ற சூழல் வருகின்ற பொழுது கூட எங்களுடைய குரல்கள் தமிழுக்காக ஒலித்து கொண்டுதான் இருக்கும் என்பதுதான் நிஜம். காரணம், பால் ஊட்டுகின்ற பொழுதும் சோறு ஊட்டுகின்ற பொழுதும் அன்னையவள் தமிழ் என்கின்ற வார்த்தையும்
சேர்த்து ஊட்டிவிட்டால் என்பதுதான் களம். தற்பொழுது இலங்கை விடயத்தை மையப்படுத்திய ஒரு செய்தியை முன்வைப்பதை சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஜனநாயக போராளிகள் கட்சி இலங்கையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் போராளிகளை மையப்படுத்திய கட்சி இது. இந்த கட்சியில் அவர்கள் குறிப்பிடுகின்ற பல செயல்பாடுகள் அல்லது பல செய்திகள் சற்று வேதனை தருவதாக இருந்தால் கூட அவர்களுடைய அந்த உணர்வுகளை நாம் இன்று உயர்வாக பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. களத்தில் அவர்கள் சிங்கள இராணுவத்தையும் தமிழ் மக்களுக்காகவும் களத்தில் நின்று போராடிய போராளிகள் பலர் இறுதிக்கட்ட போருக்கு பின் முன்னாள் போராளிகள் என்கின்ற அடையாளத்தோடு அவர்கள் முடக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களுக்கான எந்தவிதமான சலுகைகளும் இல்லை. அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் எந்தவித கோணத்தில் இருக்கிறது என்பது கேள்விக்குறி. சராசரியாக அவர்கள் உழைத்து தங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் கூட அதற்கான களங்கள் இல்லை. திடீரென்று அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படலாம், அல்லது திடீரென்று அவர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்படலாம், அல்லது திடீரென்று தமிழ்ச் சொந்தங்களாலே அவர்கள் புறம் தள்ளப்படக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறி கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில்தான் முன்னாள் போராளிகளுக்கான ஒரு விடியலை உருவாக்க வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் ஜனநாயக போராளிகள் கட்சி என்கின்ற அமைப்பை தொடங்கி முன்னாள் போராளிகளை மையப்படுத்தி இந்த கட்சி செயல்பட தொடங்கியது. இந்த கட்சி சார்பில் முன்னாள் போராளிகளுக்காக பல விடயங்கள் பேசப்பட்டன. பல களங்களில் இவர்கள் பல தமிழ் கட்சிகளோடு இதற்காக உடன்பாடுகளும் வைத்து கொண்டார்கள். இப்பொழுது இந்த ஜனநாயக போராளிகள் கட்சியை குறித்து என்ன தகவலை எடுத்து வைக்கப் போகிறேன் என்கின்ற கேள்வி உங்களிடம் எழும்பலாம். ஜனநாயக போராளிகள் கட்சியை சார்ந்தவர்கள் இந்தியாவின் உயர் தலைவர்கள் ஒரு சிலரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அவர்கள் பேசியிருக்கக்கூடிய களம் எதை பற்றியதென்றால், இலங்கையில் தமிழர்களுக்கு என்ன விதமான விடியலை கொண்டு வருவதற்கு இந்தியா உதவ வேண்டும், ஐநா மன்றத்தில் 13வது சட்டத்திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான களத்தை கையில் எடுக்கிறோம் என்று அறிவித்திருக்கக்கூடிய இந்தியா இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு அந்த 13வது சட்டத்திருத்தத்தை மையப்படுத்தி என்ன விடயங்கள் செய்யப்பட முடியும் என்பதை விட தமிழர்களுடைய ஆசாபாசங்கள் என்ன, அல்லது அவர்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதற்கான களத்தை அமைக்க வேண்டும் என்பதை இந்திய உயர் அதிகாரிகளிடம் தெரிவிப்பதற்காக ஜனநாயக போராளிகள் கட்சி அதற்கான களத்தை எடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல முக்கிய தலைவர்களை சந்தித்து இதை குறித்து பேசியிருக்கிறது. அவர்கள் பேச சென்ற அந்த ஒரு சில தலைவர்கள் இதுவரை ஈழத்தில் நடந்த பல விடயங்கள் அவர்களுக்கு தெளிவாக தெரியாமல் இருந்த ஒரு சூழல் அறியப்படுகிறது. எனவே இவர்கள் எடுத்து வைத்த கருத்துகள் ஈழத்தை மையப்படுத்தி இந்தியா என்ன விதமான செயல்பாடில் இறங்க வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவை அது கொடுத்திருக்கிறது என்கின்றது விவரம் அறிந்த செய்திகள். அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய பல தகவல்களில் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வை தெளிவுபடுத்த வேண்டும், தமிழர்கள் தங்களுடைய மண்ணை ஆளக்கூடிய உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும், முன்னாள் போராளிகள் பலர் இப்பொழுது ஜனநாயக பாதையில் பயணிக்க தொடங்கிவிட்டார்கள், அப்படி ஜனநாயக பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய போராளிகளை பல சூழல்களில் ஒன்றுமில்லாத பயங்கரவாத தடைச்சட்டத்தை மையப்படுத்தி அவர்களை கைது செய்து விடுகிறார்கள். இதனால் அரசியல் ரீதியாகவும் நேர்மறையான ரீதியாகவும் களத்தில் நிற்கக்கூடிய முன்னாள் போராளிகள் படுகின்ற வேதனைகள் சொல்லி வாழாது. எனவே இதுபோன்ற நிகழ்வுகள் இலங்கையில் மீண்டும் தொடராமல் இருக்க வேண்டுமென்றால் அதற்கான ஒரு தெளிவான களத்தை இந்தியா வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்கின்றது செய்திகள். இந்தியாவை பொறுத்த மட்டில் ஈழ விடயத்தில் அல்லது ஈழத்தமிழருடைய விடயத்தில் முன்பு இருந்த கோணத்தை விட வேறொரு கோணத்தில் பயணத்தை எடுக்கும் என்கின்ற செய்திகள் தான் இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகின்றது. காத்திருப்போம். களங்கள் ஜனநாயக போராளிகள் கட்சி கொண்டு போன கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான சூழலை உருவாக்குமா என்பதை பார்ப்பதற்கு. நன்றியுடன் இன்பா.